الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين أولئك الذين نتقبل أنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم في أصحاب الجنة وعد الصدق الذي كانوا يوعدون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم في أصحاب الجنة وعد الصدق الذي كانوا يوعدون അള്ളാഹു സുബ്ഹാനഹു വ തആല
சூரத்துல் அஹ்காஃபுடைய 15-16 வசனங்களில் தாய் தந்தையரோடு எவ்வாறு நடக்க வேண்டும், அல்லாவுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் வசியத்தாக மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதேபோன்று 40 வயதை எட்டியதோடு எவ்வாறு தௌபா செய்ய வேண்டும், ஏனென்றால் 40 வயது ஒரு மனிதனுடைய திருந்துவதற்கான ஒரு எல்லை. இதேபோன்று அல்லாஹ் சாலிஹான அமல்களை ஏற்றுக்கொள்வதாகவும் பாவங்களை மன்னிப்பதாகவும் சுவர்க்கவாதிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்ப்பதாகவும் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி இஹ்ஸானா, நாம் மனிதனுக்கு வசிய செய்தோம் தன்னுடைய பெற்றோரோடு தாய் தந்தையரோடு இஹ்ஸானா நல்ல முறையில் நடக்கும்படி நாம் வசிய செய்தோம். தாய் தந்தையோடு நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு மரணத்துக்கு பிறகும் தாய் தந்தையோடு நல்ல முறையில் இரக்கமாக நடக்கும்படி நாம் மனிதனுக்கு வசிய செய்தோம். இந்த இடத்துல அல்லாஹ் இன்சான் என்று சொல்லியிருக்கிறார், முஸ்லீம் என்று சொல்ல இல்லை. ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் தாய் தந்தையை மதிக்கக்கூடியவைகளாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அதனால தான் இஸ்லாத்திலே முதியோர் இல்லம் கிடையாது. முதியோர் இல்லம், தாய் தந்தையர்கள் வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதென்பது அதைவிட ஒரு அநியாயம் உலகத்தில் கிடையாது. எவ்வாறு அவர்கள் சிறுபிராயத்தில் எங்களை பெற்றெடுத்து வளர்த்து பாலூட்டி சீராக்கினார்களோ அவர்களுடைய மௌத்து வரை மரணம் வரை அவர்களை கவனிப்பது யாருடைய கடமை? பிள்ளைகளுடைய கடமை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி இஹ்ஸானா. இன்று அரஃபாவுடைய குத்துபாவை கேட்டிருப்பீங்க அதிகமானவர்கள். அரஃபாவுடைய நாள் இன்றைய நாள், ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவிலே இருந்தார்கள். இன்றைய குத்துபாவை மக்காவுடைய ஹரமுடைய இமாம் நடத்தி வைத்தார். அவருடைய தலைப்பு என்ன? இஹ்ஸான். என்ன தலைப்பில் குத்துபா செய்தார்? இஹ்ஸான். அல்லாஹ்வுடைய இஹ்ஸான் என்ன? அல்லாஹுடைய எஹ்சான் என்றால் என்ன என்ற தலைப்பில் தான் இன்றைய அரஃபாவுடைய ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வும் எங்களுக்கு சொல்கிறான், தாய் தந்தையோடு எஹ்சானாக நடங்கள், நல்ல முறையில் நடங்கள். சூரத்துல் இஸ்ராவிலே அல்லாஹ் 23:17 وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ்வை வணங்குங்க, தாய் தந்தையோடு நல்ல முறையில் இஹ்சான். அப்போ தாய் தந்தை யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. ரெண்டு விடயம் இருக்கிறது. ஒன்று, பிள்ளைகள் தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதில் பிள்ளைகள் சரியாக செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் ஒரு கடமை இருக்கிறது. என்ன? தாய் தந்தை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. இன்று அதிகமாக பேசப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், பிள்ளைகள் தாய் தந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதுதானே எல்லாத்தையும் பேசப்படுது. அதே சமயம் தாய் தந்தை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு.
உமர் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் ஒரு மனிதர் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வாரார், எனது கூட்டிட்டு வாரார், சொல்றார் என் மகன் என்ற சொல்லு கேட்கிறார் இல்லை ஹலீஃபா, இவரை கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுங்க. உமர் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் அந்த பிள்ளையும் தந்தையும் வந்த சமயம் அந்த பிள்ளை உமர் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் கேட்டார், ஹலீஃபா ஒரு தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டி எத்தனை கடமைகள் இருக்கு, ஒரு தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எத்தனை கடமைகள் இருக்கு. ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு அன் சொன்னாங்க, மூன்று கடமைகள். எத்தனை கடமைகள்? மூன்று கடமை. யார் யாருக்கு செய்யணும்? பாப்பா, முதலாவது கடமை நல்ல பிள்ளைய பெற்றெடுப்பதற்கு நல்ல தாயை தேர்ந்தெடுக்கும். நல்ல மோசமான பெண்ணுக்கு பிறக்கிற பிள்ளையும் இவ்வாறு இருக்கும், மோசமாக தான். நல்ல பெண்ணுக்கு பிறக்கிற பிள்ளை தான் இவ்வாறு இருக்கும், நல்ல பிள்ளையாக இருக்கும். முதலாவது சொன்னாங்க உமர் ரழியல்லாஹு, வாப்பா நல்ல பிள்ளைய வளர்க்கணுமாக இருந்தால் முதல் யாரை தேர்ந்தெடுக்கணும்? நல்ல உம்மாவை, நல்ல பெண்ணு. இரண்டாவது சொன்னாங்க நல்ல பேர் வைக்கணும் பிள்ளைக்கு, பிள்ளைக்கு நல்ல பேர் வைக்கணும். மூன்றாவது குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. உடனே அந்த பிள்ளை சொன்னான் ஹலீஃபாவை பார்த்து, ஹலீஃபா என்னுடைய வாப்பா இந்த மூணையும் செய்யல், என்னுடைய வாப்பா இந்த மூணையும். ஏன்? என் அம்மா யார் தெரியுமா? ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி. அப்போ என் அம்மா முஸ்லீம் இல்லை, இஸ்லாம் இல்லாதவளை கல்யாணம் முடிச்சு தான் என்னை பெத்தெடுத்தார். ரெண்டாவது எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? ஜுல். என்ன பேர்? ஜுல். ஜுல்னா என்ன? மூக்கால் மலத்தை உருட்டும் வண்டு. எப்படி பேர்? நல்ல பேரா மோசமான பேரா? மூணாவது அந்த பிள்ளை சொன்னியது, ஹலீஃபா என் வாப்பா வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதா, குர்ஆன்லிருந்து ஒரு ஹர்ஃபை கூட எனக்கு படித்து தரல. ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு அன் சாட்டி எடுத்தால் யாருக்கு அடிக்கப்பேன்? மானுக்கா வாப்பாக்கா? வாப்பாக்கா. பிண்டைக்குள்ள பிரச்சனை அதுதான். பெற்றோர் நல்ல பேர் வைக்கிறது இல்லை, குர்ஆனை கற்றுக் கொடுக்கறது இல்லை. அந்த பிள்ளை மோசமாக நடக்கும் பொழுது உலமாக்கள்கிட்ட ஓடி வாரது, பிள்ளையை கூட்டிட்டு என் பிள்ளை சொல்ல கேட்கான்னு இல்லை, என் பிள்ளை நல்லா இல்லை, என் பிள்ளை தாய் தந்தையர் மதிக்கான் இல்லை. காரணம் இருக்குது. முதல்ல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு முன்னால் பெற்றோர் யாருக்கு உபகாரம் செய்யணும்? பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்யணும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி இஹ்ஸானா, தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் மனிதனுக்கு வசிய செய்கிறார். எங்களுக்கு தெரியும் பெரும்பாவங்கள், பெரும்பாவங்களில் ஒன்று தான் உகூகுல் வாலிதைன். 70 பெரும்பாவங்களை இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லா கொண்டு வந்திருக்கிறான் கபாயிரில். பெரிய பாவம் 70 பாவம் இருக்கு, அதில் ஒன்று அல்லாஹ்க்கு இணை ஷிர்க் வைக்கிறது, ரெண்டாவது தாய் தந்தைக்கு தொந்தரவு கொடுத்தல். தாய் தந்தைக்கு என்ன கொடுக்கறது? ஏசுறது, நோவிக்கிறது, அடிக்கிறது, இதற்கு உகூகுல் வாலிதீன் என்று சொல்கிறது. அப்போ தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் வசிய செய்கிறார். ஹதீஸ்களில் வந்திருக்குது, இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான், அபூதாவுதில் ஹஸரத்
அபு உசைத் மாலிக் பின் ரபீஆ ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பைனா நஹனு ஜுலூசுன் இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது பனு சலீமா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பா உம்மாவுடைய மௌத்துக்கு பிறகு, அவங்க மௌத்தாகிட்டாங்க என் வாப்பா அம்மா, அவங்களுக்கு செய்ய வேண்டி ஏதாவது நலவு மீதமாக இருக்குதா? சொன்னாங்க, ஆம், ரெண்டு பேருக்கும் துவா செய்கிறது, ரெண்டாவது இஸ்திக்ஃபார் செய்கிறது, பாவமன்னிப்பு தேடுறது, அவர்கள் கொடுத்த வாக்குகளை அவருடைய மௌத்துக்கு பிறகு நிறைவேற்றுதல் மூன்றாவது, நாலாவது அவர்களுடைய குடும்பங்களோடு சேர்ந்து நடத்தல், ஐந்தாவது அவர்களுடைய நண்பர்களை சங்கைப்படுத்தல், வாப்பட கூட்டாளி இம்மாட கூட்டாளிமார். அப்போ வாழும் பொழுதும் நல்ல முறையில் நடக்க வேண்டும், அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் இந்த ஐந்து கடமையும் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தாய் தந்தையோரோடு இவ்வளோ நல்லா நடக்கும்? சீ என்று கூட சொல்லக்கூடாது. வலா தகுல்லஹுமா உஃபின், உஃபின்னா என்ன? அடுத்த ஆயத்தில் அது வரும் இன்ஷா அல்லாஹ். ஏன், என்ன காரணம்? பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஹமலத்து உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹா. உங்களை சுமந்தது யார்? யார் வயிற்றிலிருந்து வெளிவந்தீங்க? தாயுடைய வயிற்றிலிருந்து. ஹமலத்து உம்முஹு குர்ஹன், கஷ்டத்தோடு உங்களை அவள் சுமந்தாள். பிள்ளையை சுமக்கிறது லேசா கஷ்டமா? 9 மாதம் பிள்ளையை சுமந்தாள், எங்களை சுமந்தாள். ஹமலத்து உம்முஹு குர்ஹா வவதஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தாள். பிள்ளையை பெற்றெடுக்கிறது லேசா? பிரசவம். பிள்ளையை வயிற்றில் சுமக்கிறது வேற, பிள்ளையை பெற்றெடுக்கிறது வேற, எவ்வளோ கஷ்டமானது. சூரா லுக்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே விடயத்தை அல்லாஹ் வேற மாதிரி சொல்கிறான், وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ وَهْنًا عَلَى وَهْنٍ وَهْنًا என்றால் ضَعْفًا عَلَى ضَعْفٍ. புள்ளைய சுமந்ததிலிருந்து பெற்றெடுக்கும் வரை பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தை அவள் சுமந்தாள். இப்போ வயிற்றில் புள்ள வந்தால் தாய் என்ன செஞ்சிருவாள்? பலகீனம் கூடுமா இல்லையா? பௌத்தில் புள்ள இருந்தால் தூங்குறதும் சமைக்க இயலாது, ரெண்டு பேருக்கு சாப்பிடணும், அவக்கு சாப்பிடணும், பிள்ளைக்கும் சாப்பிடணும், பிள்ளைக்கும் சாப்பாடு போகுது. ஹமல தூம்மு வஹ்னன் அலா வஹ்ன், இங்க அல்லாஹ் குர்ஹன் அலா குர்ஹ் என்று சொல்கிறான். சூரா லுக்மான்லே அல்லாஹ் வஹ்னன் அலா வஹ்ன், வஹ்னன் அலா வஹ்னின், பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தை அவள் சுமந்தாள் என்று சொல்லிவிட்டல்லா. வஹம்லுஹு வஃபிசாலுஹு சலாசூன ஷஹ்ரா, வஹம்லுஹு வஃபிசாலுஹு சலாசூன ஷஹ்ரா, அவள் சுமந்ததும் பால் குடி மறக்க வைத்ததும் மொத்தம் 30 மாதங்களாகும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயை மதிக்கின்றாள், தாயை கண்ணியப்படுத்தணும் என்கிறத அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். ஏனென்றால் சூரா மரியமிலே அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரசவ வேதனை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பெண்களை பற்றி குர்ஆன் பேச இல்லைன்ட்டு அறிவில்லாத பெண்கள் பேசுகிறாங்க. பெண்களை பற்றி மட்டுமல்ல, பெண்களுடைய பிரசவ வருத்தத்தை பற்றியும் குர்ஆன் என்ன செஞ்சிருக்குது? பெண்களை மதிக்குதில்லை இஸ்லாம், குர்ஆன் உங்களை மதிக்கிறதுக்கு மேலாக உங்களுடைய பிரசவ வலி இருக்குதே, பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது உள்ள வலி, நீங்கள் பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது என்ன செய்யணும் என்றும் குர்ஆன் சொல்லுது. சொல்லுதா இல்லையா? குர்ஆன் சூரா மரியம் எடுங்க. சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்கிறான்,
فحملته فانتبذت به مكانا قصيا فأجاءها المخاض إلى جذع النخلة قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا فناداها من تحتها ألا تحزني قد جعل ربك تحتك سريا وهزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا جنيا فكلي واشربي وقري عينا فإما ترين من البشر أحدا فقولي إني نذرت للرحمن صوما فلن أكلم اليوم إنسيا سورة مريم الله சொல்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றிலே புள்ள வந்துச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ ஊதினாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து கணவர் இல்லை கல்யாணம் முடிக்க இல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ரூஹ ஊதினார்கள் வயிற்றில் புள்ள வயிற்றில் புள்ள வந்தவுடன் என்ன செய்தார்கள் ஃபஹமலதுஹு ஃபந்தபதத் பிஹி மகானன் கஸியா பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஓரப்புறமாக போயிட்டாங்க இப்போ புள்ள வயிற்றில் 9 மாதம் யார் புள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ வருத்தம் ஆரம்பிச்சிச்சு فَأَجَاءَهَا الْمَخَاضُ إِلَى جِذْعِ النَّخْلَةِ பிரசவ வருத்தம் வந்துச்சு இந்த நேரம் அவர் சொன்ன வார்த்தை ஏனென்றால் பிரசவம் என்கிறதே வருத்தம் தான் قالت يا ليتني مت قبل هذا சொன்னங்களாம் இதுக்கு முன்னாலே நான் மௌத்தா இருக்கலாமே மரணிச்சிருக்கலாமே புள்ளே பெக்கிறது லேசா புள்ளே பெக்கிறது லேசான வேலை அல்ல அதனால தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க يا ليتني مت قبل هذا இதுக்கு முன்னாலே நான் மௌத்தா இருக்கலாமே وَكُنْتُ نَسْيًا مَنْسِيًّا நான் மறக்கடிக்கப்பட்டிருக்கலாமே இந்த நேரம்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியமை அழைக்கிறார்கள் ஃபனாதாஹா மின் தஹ்திஹா என்ன அழைத்தாங்க அல்லா தஹ்சனி கவலைப்படாதி பிரசவத்தின் பொழுது கவலைப்படாதி கவலை வரக்கூடாது கதி ஜால ரப்புக்கி தஹ்த கி சரியா உங்களுக்கு கீழால் ஒரு ஊற்றை ஓட வைத்திருக்கிறோம் தண்ணி தேவை கட்டாயம் இன்றைக்கு பிரசவம் தண்ணி உள்ளுக்கு செய்கிறாங்க லேசாக பிள்ளை பெத்தெடு கேளுமா இந்த ஆயத்தை வச்சு தான் செய்கிறாங்களா வெளியால் பெட்டில் பிள்ளை பெக்கிறத விட பிரசவ நேரம் தண்ணி உள்ளுக்கு வச்சு லேசாக பிள்ளையை வெளியெடுக்கிறாங்க ஏன் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான் என்ன நீங்கள் கவலைப்படாதீங்க கத் ஜஅல ரப்புக்கி தஹ்தக்கி சரியா ஒரு மரத்துக்கு கீழே தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரசவம் நடந்தது அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான் வஹுஸ்ஸி இலைக்கி பிஜிதி நஹ்லா ஈத்த மரத்துடைய கொப்ப உசுப்புங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு இருக்கும் பொழுது அவங்களோட முசல்லாவில் பழங்கள் இருக்கு ஆனால் புல்லை பெறும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் என்ன மரத்தை உசுப்புங்க அல்லாஹ்வோட ஹிக்மத்தை பார் எந்தளவு எக்ஸசைஸ் தேவை உடல் பயிற்சி தேவை புல்லை பெறும் பொழுது லேசாக புல்லை வரும் மரத்தை உசுப்புறண்டா என்ன முருங்கை மரமா தென்னை மரத்தை உசுப்பேலுமா ஈச்ச மரத்தை உசுப்புங்க வஹுஸ்ஸி இலைக்கி பிஜிதி நஹ்லா துசாகித் அலைக்கி ருதபன் ஜனியா அந்த மரத்திலிருந்து ருதப் காயும் பழமும் சேர்ந்த பழம் விழும் அதனால தான்
பிரசவ பிள்ளை பெக்கிற தாய்மார்கள் ஈச்சம்பழம் சாப்பிடணும் பாங்க, அதுவும் ருத்தம் சாப்பிடணும். அதுவும் ருத்தம் சாப்பிடணும். ருத்தம் என்ற ஈச்சம்பழம், ருத்தம் என்ற ஈச்சம்பழம்டா என்ன, காயும் பழமும் சேர்ந்தது. அப்ப பிள்ளை பெறது லேசி. ருதபஞ்சனியா அல்லாஹ் சொன்னான். அதற்கு பிறகு மரியம் ஃபகுலி வஷ்ரபி சாப்பிடுங்க குடிங்க, வகர்ரி ஐனா கண் குளிர்ச்சியாக இருங்க, கவலைப்படாது. இவ்வளோ பெரிய ஒரு பாரமான வேலை தான் உங்களை என்ன செய்யறது, பெத்தெடுக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ பாரத்துக்கு மத்தியில் தான் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்தால், பெற்றெடுத்தது மாத்திரமல்ல பெற்றெடுத்ததுக்கு பிறகு பால் கொடுக்கணுமே. وَحَمْلُهُ وَفِصَالُهُ ثَلَاثُونَ شَهْرًا அவள் சுமந்ததும் பால்குடி மறக்க வைப்பதற்கு 30 மாதம். இதெல்லாம் குர்ஆன் இருக்குதா, ஆச்சரியமான குர்ஆன். அதுதான் குர்ஆன்ங்கிற தொழுகையை மட்டும் சொன்ன மார்க்கம் இஸ்லாம் இல்லையே. எப்படி பிள்ளை பெக்கப்படுது, எப்படி பிள்ளை பிறந்தது பிறகு நடக்குது, எவ்வளோ காலம் பால் கொடுக்கணும், முழுதையும் சொல்லித்தந்த வேதம் இது குர்ஆன். இப்போ 30 மாதம்ண்டா கிட்டத்தட்ட பால் கொடுக்கறதுக்கும் பெற்றெடுக்கிறதுக்கும் எவ்வளோ காலம். உலமாக்கள் சொல்கிறாங்க, இதால் தான் வாப்பாவை விட உம்மாவுக்கு 3 பங்கு கூட. பிள்ளைகள் வாப்பாவை விட ஆக முக்கியமாக கண்ணியப்படுத்தணும் யார், உம்மாவை. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு மனிதர் வாரார், யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன்னாஸ் பிஹுஸ்னி சஹாபதி, நான் நல்ல முறையில் நடப்பதற்கு மிக வாழ்க்கையில் தகுதியானவர் யார். நபியோங்க சொன்னாங்க உண்ட உம்மா. பிறகு கேட்டார், பிறகு யார். ரெண்டாவது தடவை சொன்னாங்க உண்ட உம்மா, பிறகு யார். மூன்றாவது தடவை கேட்குறார், சொன்னாங்க உண்ட உம்மா உண்ட தாய், பிறகு யார். நாலாவது தடவையில் சொன்னாங்க, அபூக்குனுடைய வாப்பா. ஏனென்றால் வாப்பா உரிமையுடையவர், ஆனால் வாப்பாவை விட உம்மாவுக்கு உபகாரம் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த ஆயத்திலே இந்த ஆயத்தை வைத்து ஒஃபிசாலுஹு ஸலாசூன ஷஹ்ரா என்ற இந்த ஆயத்தை வைத்து அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 2 ஆண்டுகள் பால் கொடுக்க வேண்டும். எத்தனை வருடம் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், 2 வருடம். சூரா பக்ரா 233வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் வாலிதாத்து யுர்திஅன அவ்லாதஹுன்ன ஹௌலைனி காமிலைன் லிமன் அராத அன் யுதிம்மர் ரழாஅ. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பூர்த்தியாக 2 வருடங்கள் செய்யணுமாம் பால் கொடுக்கும். தாய்ப்பால் எவ்வளோ முக்கியத்துவம், தாய்ப்பாலை பற்றி யாரும் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, குர்ஆன் சொல்லியிருக்கு. 2 வருடம் ஒரு பிள்ளை யார்கிட்ட பால் குடிக்கணும், தாயிடத்தில் பால் குடிக்கணும். ஏனென்றா 2 வருடம் பால் குடிக்கும் பொழுது தான், இப்போ எங்களுக்கு ஒரு விடயம் விளங்குது என்னண்டா, 30 மாதத்தில் 2 வருடம்டா எவ்வளோ, 24 மாதம் முடிஞ்சு. ஒரு வருடத்தில் எத்தனை மாதம் இருக்குது, 12 மாதம். அப்போ 2 வருடத்தில் எத்தனை மாதம் இருக்குது, 24 மாதம். அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னது என்ன, பிள்ளையை சுமப்பதும் பால் குடி கொடுப்பதும் மறப்பதும் எவ்வளோ காலம், மொத்தம் 30 மாதம்ண்டா எத்தனை வருடம், 2.5 வருடம். 2.5 வருடம் தானே, அப்போ 2 வருடம் பால் குடிப்பதற்கென்றால் மீதம் எவ்வளோ, 6 மாதம். ஆக குறைந்தது ஒரு பிள்ளை தாயுடைய வயிற்றில் 6 மாதம் இருக்கலாம். எத்தனை மாதம் இருக்கலாம், ஆக குறைந்தது
ஆகக்கூடியது 9 மாதம், 10 மாதம், 1 வருடம், சில உலமாக்களிடத்தில் 2 வருடம், சில உலமாக்களிடத்தில் 3 வருடமும் பிள்ளை வயிற்றில் இருக்கலாம். அந்த காலத்தை ஸ்கேன் ஒன்றும் இல்லை, 4 வருடமும் இருக்கலாம் என்று எழுதியிருக்கிறாங்க. 4 வருடமும் பிள்ளைகள் தாயுடைய வயிற்றில் இருக்கலாம், ஆனால் ஆக குறைஞ்ச காலம் எவ்வளோ? 6 மாதம். ஹசரத் உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில், இது சீரா நபவியாவில் வரக்கூடியது, இப்னு அபி ஹாத்தம் பதிவு செய்கிறார்கள், மஅமர் பின் அப்தல்லா அல் ஜுஹனி சொல்கிறார்கள், எங்கட ஒரு மனிதர், ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடித்தா 6 மாதத்தில் பிள்ளை பிறந்துச்சு. எத்தனை மாதத்தில்? 6 மாதத்தில் பிள்ளை பிறந்துச்சு. உடனே கணவர் என்ன செய்கிறார், பிள்ளைய கூட்டி கொண்டு உஸ்மான் ரதியல்லாட்ட போகிறார், மனைவியையும் கூட்டிட்டு. விடயத்தை சொல்கிறார், என்னை மனைவிக்கு 6 மாதத்தில் பிள்ளை பிறந்துட்டு அப்படின்ட்டு. உடனே உஸ்மான் ரதியல்லான் முடிவெடுத்தாங்க, சரி, தவறாக பிறந்துட்டு பிள்ளை, பாவம் செஞ்சிட்டா, இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம் எங்களுக்கு தெரியும், விபச்சாரம், கல்யாணம் முடித்த பெண் விபச்சாரம் செய்தால் என்ன செய்யணும்ண்டு. அதுக்கு ரெடியான பொழுது அலி ரதியல்லாஹன் அவங்களுக்கு செய்தி கேள்விப்படுது. அலி ரதியல்லாஹன் உடனே வந்து கேட்டாங்க, என்ன செய்ய போகிறீங்க? சொன்னாங்க, 6 மாதத்தில் பிள்ளை பெற்றுட்டா, இவக்கு என்ன செய்யணும், ஷரியத்துடைய சட்டம் என்ன, இவக்கு 6 மாதத்தில் பிள்ளை கிடைக்குமா இவ்வாறு? உடனே அலி ரதியல்லாஹன் கேட்டாங்க, சரி, குர்ஆன்ல வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா, பிள்ளையை சுமப்பதும் பால் கொடுப்பதும் 30 மாதம் என்று வருதே, இந்த ஆயத்தை வச்சு 6 மாதத்தில் ஒரு பிள்ளை பிறக்கலாம் என்றார்கள் அலி ரதியல்லாஹுவான். அப்பொழுதுதான் ஹசரத் உஸ்மான் ரதியல்லாஹுவான் சொன்னார்கள், வல்லாஹிமா ஃபதின்து பிஹாதா, சொன்னாங்க, எனக்கு தெரியாமல் இருந்ததே இந்த விடயம், அவ்வாறு சொன்னார்கள். ஆகவே ஆக குறைந்த காலம், ஒரு பிள்ளையை பெறுவதற்கான ஆக குறைந்த காலம் இந்த ஆயத்தின் பிரகாரம் எவ்வளோ காலம்? 6 மாதம். இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லா, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவின் மூலமாக சொல்கிறார்கள், ஒரு பெண் 9 மாதத்தில் பிள்ளையை பெற்றெடுத்தாள். இப்போ ஒரு பிள்ளை தாயுடைய வயிற்றில் எத்தனை மாதம் இருக்குது? 9 மாதம் இருந்தால் 21 மாதம் பால் கொடுத்தால் போதும் அப்படிங்கிறாங்க. சரி, 7 மாதத்தில் பிள்ளையை பெற்றெடுத்தால் 23 மாதம் பால் கொடுத்தால் போதும், 6 மாதத்தில் பெற்றெடுத்தால் தான் 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க ஹசரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையருக்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன? உன்னை கஷ்டமாக பெற்றெடுத்தார்கள், கஷ்டத்தோடு உங்களை பெற்றெடுத்தார்கள், கஷ்டத்தோடு உங்களை சுமந்தார்கள், அதுதான் முக்கிய காரணம். ஹமலது உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹா وَحَمْلُهُ وَفِصَالُهُ 30 شَهْرًا حَتَّى إِذَا بَلَغَ أَشُدَّهُ وَبَلَغَ 40 سَنًا. பெற்றெடுத்து இவர் நல்ல வாலிபத்தை அடைஞ்சிட்டார். حَتَّى إِذَا بَلَغَ أَشُدَّهُ வாலிபத்தை அடைஞ்சிட்டார். وَبَلَغَ 40 سَنًا 40 வயது அடைஞ்சிட்டார். 40 வயதை இவர் அடைஞ்சா இவர் செய்யக்கூடிய துவா ஒன்று அல்லாஹ் சொல்லித்தாரான். என்ன துவா கேட்கணுமாம்? கால ரப்பி ஔசிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய. ரப்பே, துவாவை எழுதி வச்சு கொள்ளுங்க. 40 வயசானவனை கேட்குற துவா. கால ரப்பி ஔசிஅனி, யா அல்லாஹ், எனக்கு நசீபாக்குவாயாக,
أن أشكر نعمتك التي أنعمت علي நீ என் மீது செய்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. என்னுடைய தாய் தந்தைக்கு செய்த அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ்வுடைய அருட்கொடை எவ்வளோ இருக்குது, சலாமத்துல் புத், நல்ல புத்தி, ஆரோக்கியம், ஆஃபியத், நல்ல வாழ்க்கை, நல்ல படைப்பினம், தாய் தந்தையுடைய இரக்கம், சிறுவயதில் தாய் தந்தையின் இரக்கம், அவர்கள் வயதாகும் பொழுது அவர்களோடு இரக்கம், இவைகள் எல்லாம் தந்தாயா அல்லாஹ், அதற்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. சாலிஹான, நீ பொருந்தக்கூடிய அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. ஏன்னா 40 வயதான அமலை கூட்ட வேண்டிய காலம். நாற்பது வயதானால் அமலை கூட்ட வேண்டிய காலம். وَأَنْ أَعْمَلَ صَالِحًا تَرْضَاهُ وَأَصْلِحْ لِي فِي ذُرِّيَّتِي يَا اللَّهَ என்னுடைய பிச்சலங்களையும் சீராக்குவாயாக. துர்ரியா என்ற பிள்ளைகள், பிள்ளையுடைய பிள்ளைகள், இவர்களையும் சீராக்குவாயாக. இன்னி தொபுத்து இலைக்க, யா அல்லாஹ் உன்னிடம் நான் தௌபா செய்கிறேன். ஓ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ். இந்த ஆயத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன் அவர்களுடைய விடயத்தில் இறக்கப்பட்டதாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுன்னு சொல்கிறார். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுன்னு சொல்கிறார்கள், இந்த ஆயத் இருக்குதே, இந்த 40 வயதில் துவா கேட்ட இந்த ஆயத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுடைய விடயத்தில் இறக்கப்பட்டது. அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன் தன்னுடைய 18 வயதில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 20 வயது அப்பொழுது. நபி அவங்க வியாபாரம் பண்ணினாங்க, நபி அவங்க ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போவாங்க, வியாபாரத்துக்கு, அதிலையும் புஸ்ரா என்ற இடத்துக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அபூபக்கர் ரதியல்லாஹு எத்தனை வயசு குறைய, 2 தான் குறைய. ரெண்டு பேரும் வியாபாரத்துக்கு போகிறாங்க. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளந்த மரத்துடைய நிழலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன் அந்த இடத்துல இருந்த ஒரு கிறிஸ்தவ அறிஞரிடம் போய் மார்க்கத்தை படிக்க போகிறாங்க. ஏன்னா அபூபக்கர் ரதியல்லாஹு அன் சின்ன வயசிலே மார்க்கத்தை படிக்கிற ஆசையுடையவர். அப்போ அந்த கிறிஸ்தவ அறிஞர் கேட்டார், அந்த இளந்த மரத்துக்கு கீழே இருக்கிறது யார்? அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, அவர்தான் முஹம்மத் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ் அப்படின்றார். உடனே அந்த கிறிஸ்தவ அறிஞர் சொன்னார், வல்லாஹி நபியுன், இவர் அல்லாஹு மீது ஆணையாக நபி, இந்த மரத்துக்கு கீழே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இவர்தான் இந்த மரத்துடைய நிழலில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்றார். அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அப்போவே இந்த கல்பில் யக்கீன் வந்துச்சு, எதிர்காலத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாறுவார். அப்பொழுது நபி அவர்களோடே இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து அபூபக்கர் சித்தீக் ரதியல்லான் நபியுடைய பிரயாணம், நபியுடைய ஊரிலே இருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது அடையும் பொழுது அபூபக்கர் ரதியல்லாஹு எத்தனை வயசு? 38, 2 தானே குறைய, 38 வயது. உடனே இஸ்லாத்தை தழுவிட்டார். 38 வயதில் இஸ்லாத்துக்கு வந்து 40 வயதை எத்தும் பொழுது துவா கேட்கிறார். என்ன துவா? ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹ் வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வஇன்னி மினல் முஸ்லிமீன். இமாம் சுத்தி, இமாம் லஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த ஆயத்
സഅദ് ഇബ്നു അബി വഖാസ് റളിയല്ലാഹുടെ വിടയത്തിൽ ഇറക്കപ്പെട്ടത്. ഏനെന്താ, സഅദ് ഇബ്നു അബി വഖാസുടെ ഉമ്മ സഅദ പാത്ത് சொன்னாங்களாம், അല്ലാ ഉനക്ക് തായ് തന്തയ്ക്ക് വളിപ്പെടുംപടി ഏവവില്ലയാ, നാ സാപ്പിടവും മാട്ടേൻ, നാ കുടിക്കവും മാട്ടേൻ, സഅദ് അല്ലാഹുവൈ നിരാകരിക്കും വരയ്ക്കും. അല്ലാഹു എന്ന് ചെയ്യണോ, സഅദ് ഇബ്നു അബി വഖാസുടെ തായ്ക്ക് തെരിയല്ല, അല്ലാഹുക്ക് പിറകുതാൻ തായ് തന്തൈ. യാർക്ക് പുറവ് തായ് തന്തയെ മതിക്കണോ, മുതൽ അല്ലാതാൻ, അതുക്ക് പുറവുതാൻ യാർ, തായ് തന്തൈ. എന്തളവുക്കണ്ടാ കടേശിയാക സഅദ് ഇബ്നു അബി വഖാസുടെ തായുടെ വായ കമ്പ പോട്ട് പിരിച്ച് സാപ്പാട് തീർത്തിനാങ്ങ എല്ലാർ. ആനാ സഅദ് ഇബ്നു അബി വഖാസ് അല്ലാഹുവൈ നിരാകരിക്കവില്ലേ, അവരുടെ വിടയത്തിലെ തന്നെ അന്ത ആയത്തിറങ്ങിയത്. വവസൈനൽ ഇൻസാന ബിവാലിദൈഹി ഇഹ്സാനാ എന്നൊരു കരുത്തും വന്നിരിക്കുന്നു, രണ്ട് കരുത്തും ഇരിക്കുന്നത്. ആനാ അബൂബക്കർ സിദ്ദീഖ് റളിയല്ലാഹുടെ വിടയത്തിൽ ഇറക്കപ്പെട്ടതാകവും ഉലമാക്കൾ ചൊല്ലിരിക്കാങ്ങ. ഇൻഷാ അല്ലാ അടുത്ത വകുപ്പിലേ നാം അബൂബക്കർ സിദ്ദീഖ് റളിയല്ലാഹു അൻഹു അവരുടെ സിറപ്പും അവർ ചെയ്ത സേവയും അവരുടെ തായ് തന്തയർകൾ അവരുടെ ദുആവെ അല്ലാ എവ്വാറ് കബൂൽ ചെയ്താൻ എന്ന വിടയത്തെയും നാങ്ക പാക്കിരിക്കോം. സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സഹാബാക്കൾക്ക് തഷഹുദിലെ അത്തഹിയാത്തിലെ ഒരു തൗബാവെ കറ്റുകൊടുപ്പാറുകൾ. ഇത് ഹദീസ് അബൂദാവൂദ് റഹിമഹുല്ലാ സുനനിലെ പതിവ് ചെയ്യുകാറുകൾ. അബ്ദുല്ലാൻ മസ്ഊദ് റളിയല്ലാൻ മൂലമാക നബിയോങ്ങ് ചൊല്ലി കൊടുപ്പാങ്ക. സൊല്ലുങ്ങ്, اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور وجنبنا فواحش ما ظهر منها وما بطن وبارك لنا في أسماعنا وأبصارنا وقلوبنا وأزواجنا وذرياتنا وتب علينا إنك أنت التواب الرحيم إنك أنت التواب الرحيم وجعلنا شاكرين لنعمتك مثنين بها عليك قابليها وأتمها علينا صلى الله عليه وسلم படித்து கொடுத்த দোয়াக்கள் முக்கிய দোয়া இது என்ன দোয়া اللهم الف بين قلوبنا يا الله எங்கட உள்ளங்களுக்கு இடையில் அன்பை தருவாயாக. கல்யாணத்துல பாட்டு படிப்பாங்க, اللهم الف بينهما كما الفت بين ഫാത്തിമ വ അലി മൂസാവ സൗറാണ്ടെല്ലാം കവിത പഠിപ്പാങ്ക, പാട്ട് പഠിപ്പാങ്ക കല്യാണത്തിൽ. സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തശഹുദിൽ ഓത சொன்னாங்க என்ன, അല്ലാഹുമ്മ അലിഫ് ബൈന ഖുലൂബിന, ഉള്ളങ്ങൾക്കിടയിൽ അൻപൈ പോടുവായാക. വ അസ്ലിഹ ദാത ബൈനിന, എങ്ങൾക്കിടയിൽ സീർഹൃത്തത്തെ ഉണ്ടാക്കുവായാക. വഹ്ദിന സുബുലസ്സലാം, സലാമാണ വലിയ എങ്ങൾക്ക് കാട്ടുവായാക. ونجنا من الظلمات الى النور, இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் எங்களை பாதுகாப்பாயாக. وجنبنا الفواحش, கெடுதிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ما ظهر منها وما بطن, வெளிரங்கமான உள்ரங்கமான கெடுதிகளை விட்டு. وبارك لنا في اسماعنا, எங்களுடைய கேள்விகளில் பரக்க செய்வாயாக. அப்சாரினா, எங்களுடைய பார்வைகளில் பறக்க செய்வாயாக. ஒ குலூபினா, எங்களுடைய உள்ளங்களில் பறக்க செய்வாயாக.
அஸ்வாஜினா எங்களுடைய மனைவிமார்களில் பறக்க செய்வாயாக. வதுர்ரியாத்தினா எங்களோட பிள்ளைகள் பிச்சலங்களில் பறக்க செய்வாயாக. வத்துப அலைனா எங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அந்தத் தௌவாபுர் ரஹீம் யா அல்லாஹ், நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய். வஜஅல்னா ஷாகிரீன லிநிஅமதிக் யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. முஸ்னீன பிஹா அலைக் உன்னை புகழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. காபிலீஹா அதை கபூல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. வஅதிம்மஹா அலைனா அந்த நிஅமத்துகளை எங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவாயாக. ஆகவே நாங்களும் இந்த துவாவை படித்து நாங்களும் இதை பாடமாக்கி இதை ஓத வேண்டும், அத்தஹியாத்திலே சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டும். ஆகவே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் தன்னுடைய 40வது வயதில் கேட்ட துவா தான் முக்கியமான துவா. இந்த 2 துவாக்களையும் நாங்கள் ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்த மிக முக்கியமான விடயம், நாளைய நாள் அரஃபாவுடைய நாள். இன்று மஹ்ரிபிலிருந்தே அரஃபா தொடங்கிவிட்டது. இன்று மஹ்ரிபிலிருந்தே அரஃபாவுடைய தினம் என்ன செய்துட்டு, மக்காவில் நேற்று அரஃபா, மஹ்ரிபோட எங்களுக்கு நாள் மாறிட்டு இன்று அரஃபா அவங்களுக்கு முடிஞ்சு. எங்கட அரஃபா தொடங்குது, மஹ்ரிபிலிருந்து தான். என்ன செய்யணும்? அரஃபாவுடைய நாளண்டா விசேடமாக நோன்பு பிடிப்பது ஒரு விசேடமான அமல். மஹ்ரிபுடைய தொழுகை தொழுதிருப்போம், இஷாவுடைய தொழுகை தொழுதிருப்போம், வித்ருடைய தொழுகையை தொழுகிறது, இரவையில் ஓதக்கூடிய சூரா மூல்க், சூரா சஜிதா, வாக்கியா, துஹான ஓதுறது. ஓதிட்டு நாங்கள் தஹஜ்ஜத்துடைய நீயத்தோட தூங்குறது. சஹருக்கு எழும்பி தஹஜ்ஜத் தொழுகிறது, 2 ரக்காத், 1-4 ரக்காத், வளமையான அமல்களை போல அழகாக செய்கிறது. சஹர் செய்கிறது என்று நோன்பு பிடிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். இனி அடுத்த வருடம்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த அரஃபாவுடைய நோன்பு பிடித்தால் 2 வருடத்துடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவான். 2 வருடம் சம்பளம் தாரண்டா எப்படி இருக்கும்? அதனால் வேலையை கடையை எங்களுக்கு தொழிலுக்கு போகணும் என்று காரணம் காட்டிடாமல் அரஃபாவுடைய நாள் கட்டாய நோன்பு பிடிக்கொண்டாங்க. 2 வருடத்துடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவான். அப்போ நாளை சஹரை செஞ்சுட்டு நாங்கள் கொஞ்சம் குர்ஆன் ஓதிக்கொள்கிறது சஹரில், சுப வரைக்கும் குர்ஆன் ஓதுறது, சத்தமாக ஓதுறது குர்ஆன், சுபவுடைய சுன்னத் தொழுகிறது, சுபவுடைய ஃபர்தான தொழுகையை பள்ளி வாசலுக்கு போய் தொழுகிறது, சுபவுக்கு பிற உட்கார்ந்து திக்ர் செய்கிறது. சுபவு பிற உட்கார்ந்து என்ன செய்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். ஸலவாத் ஓதுறது 100 தடவை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் அலா முஹம்மத் 100 தடவை. இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் வா தூபிலை. அதுக்கு பிறகு முடியுமாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் சூரியன் உதித்ததுக்கு பிறகு ரெஸ்ட்டாக கொஞ்சம் தூங்கிக் கொள்வது. நோன்பு பிடித்ததால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் தூங்கணும், தூங்கிக் கொள்வது. தூங்கி எழும்பி துஹாவுடைய தொழுகை தொழுகிறது. 4 ரக்கா தொழலாம், 8 ரக்கா தொழலாம், 10 ரக்கா தொழலாம். துஹாவுடைய தொழுகையை தொழுகிறது. அதோட லொஹருடைய நேரமாகிரும். லொஹர் நேரத்தில் தான் அரஃபாவுடைய நேரம் ஆரம்பிக்குது, துவாவுடைய காலம். இமாம் அவுசாஇ ரஹிமஹுல்லா சொல்லுவாங்களாம், நான் அரஃபாவுடைய நாளுக்கண்டு துவாவை மறைச்சி வச்சிருப்பேன். எப்போ அரஃபாவுடைய நாள் வருதுண்டு பார்த்து துவா கேட்குறது. சுஃபியான் பின் உயினா ரஹிமஹுல்லா 70 அரஃபாக்களில் தங்கினாங்களே, முட்டுக்காலில் நின்று துவா கேட்பாங்க அரஃபாவில். ஒரு நாள் முட்டுக்காலில் துவா கேட்குறாங்க. சொன்னாங்களாம் பக்கத்தோரால் போயிருந்தார், இன்றைய நாளில் ஆக கெட்டவன் யார் தெரியுமா? என்னுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்று நினைக்கானே அவனை விட கெட்டவன் யாரும் இல்லை. என்ன அவ்வளோ விசேடமான முக்கியமான நாள் தான் நாளைய நாள். அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் அல் யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் வ அத்மம் து அலைக்கும் நிஅமதி வ ரதீ துலக்கும் உல் இஸ்லாம தீனா என்ற ஆயத்தை இறக்கின அரஃபாவில் தான் இன்றைய நாள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டேன், இஸ்லாத்தை பூர்த்தி செய்துட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். அது மாத்திரமல்ல, வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ்
வல்யோமில் மௌஊத் வ ஷாஹிதின் வ மஷ்ஹூத். ஷாஹித் மஷ்ஹூதுங்கிறது அரஃபாவுடைய தினம். அதனால் மிக முக்கியமான லுஹர்லிருந்து அசர் வரைக்கும் முடியுமா இருந்தால் பள்ளியில் எத்திகாஃப் இருக்கிறது. எத்திகாஃப் இருந்து குர்ஆன் ஓதலாம், துவா கேட்கலாம். ஏன்னா நாளைய நாள் மட்டும்தான், அடுத்த நாள் பெருநாளுடைய தின யோமு நஹர். செவ்வாய்க்கிழமை மாத்து புதன்கிழமை பெருநாள் ஆயிரும் எங்களுக்கு. லொஹர்லேருந்து அசர் வரை ஏன்னா தூங்கிட்டோம், ரெஸ்ட் எடுத்துட்டோம், கொஞ்சம் குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, துவா கேட்குறது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். லொஹருடைய முன் சுன்னத் தெரியும், நாலு ரக்காத் தொழுகிறது. லொஹருடைய ஃபர்த், லொஹருடைய பின் சுன்னத் நாலு ரக்காத் தொழுகிறது. அல்லாஹ் முழுதையும் வாசலையும் திறந்து தருவார். அசர் வரைக்கும் பள்ளியில் இருக்கிறது. அசருக்கு முன் சுன்னத் நாலு ரக்காத் தொழுகிறது. ரஹிம் அல்லாஹும் ரன் மன் சல்லா அர்பஅன் கபுல் அல் அஸர். அசருக்கு முன்னால் நாலு ரக்காத் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அசருடைய இமாம் ஜமாத் தொழுதுட்டு அசருக்கு பிறகு திரும்ப திக்ரில் ஈடுபடுறது. திரும்ப திக்ரில் நூறு நூறு தடவை சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க். திக்ரில் நூறு நூறு இஸ்திக்ஃபார் ஸலவாத். நாளைக்கு தக்பீர் தொடங்கிடும் சுபஹு தொழுகையிலிருந்து. பொதுவாக துல்ஹஜ்ஜுடைய முதல் நாளிலே தக்பீர் சொல்லலாம். ஆனால் நாளை அரஃபாவுடைய சுபஹு தொழுகையிலிருந்து பள்ளியில் தக்பீர் சொல்லுவாங்க. பெண்கள் வீடுகளில் தொழுதுட்டு தக்பீர் சொல்லணும். பிள்ளையில வச்சு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஒரு தரமோ, மூணு தரமோ, ஏழு தரமோ நாளைக்கு சுபகுல தக்பீர் தொடங்கினா, நீங்கள் தக்பீர் விட போகிறீங்க எப்போ, அஞ்சு நாள் தக்பீர். அரஃபாவுடைய நாள், யௌமு நஹர் பெருநாள், ஐயாமு தஷ்ரீக்குடைய மூணு நாள் தக்பீர் சொல்ல போகிறீங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் இருக்குது. எவ்வளோ சிறந்த ஒரு நாள் நாளைய நாள். மக்ரிப் நெருங்கும் இஃப்தாருடைய நேரம், குடும்பமாக சேர்ந்து துவாவில் ஈடுபடுறது. என்ன துவாவல்லாம் தட்ட மாட்டான். நரக விடுதலை செய்யக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள், மிக விசேடமான நாள். அல்லாஹ் அடுத்த துவா கேளுங்க. ஹஜ் செய்யாதவங்க அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தான், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாண்டு துவா கேளுங்க. நாளை மஹ்ரிபோட இன்ஷா அல்லாஹ் யௌமு நஹர் ஆரம்பிச்சிரும். யௌமு நஹர் ஆரம்பித்தா யௌமு நஹருடைய அமல் தான் உதுஹியா. உதுஹியாவுடைய அமல் மிக முக்கியமான அமல். இதற்கு முன்னாலே நாங்கள் உதுஹியாவை அப்போ தெளிவுபடுத்தியிருந்தோம். ஆனால் எச்சரிக்கை நாங்கள் சொல்ல இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்கவில்லையோ அவர் எங்களோடு தொழுகைக்கு கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்றாங்க. எந்தளவு எச்சரிக்கை! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்த பத்து ஆண்டுகளும் ஆடு உதுஹியா கொடுத்தார்கள். உங்களுக்கு என்ன முடியும், ஆடு முடியுமா? அல்லது உதுஹியாவுடைய ஐந்து தர்த்தீப் இருக்குது. முதலாவது உதுஹியா சிறந்தது ஒட்டகம் கொடுப்பது. இரண்டாவது தனி ஒரு ஆள் ஒரு மாடு கொடுப்பது. மூன்றாவது தனிய ஒரு ஆள் ஒரு ஆடு கொடுப்பது. நாலாவது தான் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுப்பது. ஐந்தாவது தான் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பது. நாங்கள் அஞ்சாவது நிற்கிறோம் இன்றைக்கு எல்லாருமே. ஆக சிறந்தது தனிய ஒரு ஆள் வசதி இருக்குது மாடு கொடுக்குறது. யாருக்கு இது? அல்லாவுக்கா சாப்பிட்றதுக்கு? அல்லாஹ் சாப்பிட்றது இல்லையே. எங்கட வேலை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம். அல்லாட பேர் மட்டும்தான், சாப்பிட்றது நாங்கள் தானே. மாட்டை ஆட்டை அறுத்து வீசிட்டு வரதா? இல்லையே. அல்லாஹ்வுடைய பங்கு என்ன அந்த இடத்துல? லையனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்கள் அறுக்கிற இறைச்சோ ரத்தமோ என்னிடத்தில் வாரதில்லை, வாரது உங்களோட தக்குவாதார். அதனால் சாப்பிட போகிறோம் நாங்கள் தான். குடும்பத்துக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற பேர் மட்டும்தான் அல்லாட. அதுக்கு பிறகு திங்குற இறைச்செல்லாம் நாங்கள் தான். அதனால் யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ, இதுவரைக்கும் உதுஹியா கொடுக்க இல்லையோ, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத். இது ஆக சிறந்தது ஆடு கொடுக்கிறது.
ஒஃபதைனாஹு பிதிபின் அதீம். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆட்டத்தை இறக்கினான், மாட்டறக்க இல்லை, ஒட்டகத்தறக்க இல்லை. அல்லாஹ் வசதி உள்ளவங்க ஒரு ஆட்டை வாங்கி பெருநாளுடைய தினம் யோமு நஹருடைய தினம் அன்றைக்கு தான் வசதி இல்லை. ஐயாமு தஷ்ரீக்குடைய மூன்று தினங்கள் இருக்குது, அதுக்குள்ளேயும் அறுக்கலாம். அறுத்து அல்லாவுக்கு காட்டுங்க, யா அல்லாஹ் நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன், அவ்வளோதான். வேறொன்றும் இல்லை. ரெண்டு இபாதத் முக்கியம் இந்த கால. ஒன்று ஹஜ், ஹஜ்ஜாஜிகளுக்கு நாட்டில் இருக்கிற எங்களுக்கு குர்பான், ஆடோ மாடோ ஒட்டகமோ அறுத்து அல்லாவுக்கு கொடுக்கறது தான். ஆகவே இந்த முக்கிய அமல்கள் நாளை அரஃபா முஸ்லீம் சமூகத்தை துவாக்களில் சேர்த்துக்கொள்ளுங்க. நிலைமைகளை மாத்திரவன் அல்லாஹ் துவாக்கள் மூலமாக அல்லாஹ் மாத்திரலாம். எனவே அரஃபாவுடைய நோன்பையும் பிடித்து யோமு நஹருடைய தினத்திலே ஒதுகியாவையும் கொடுத்து அல்லாஹுடைய இறைநேசர்களாக மாற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.